ஐபிஎல் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்து ஆரஞ்சு நிற தொப்பியை கைப்பற்ற வாய்ப்புள்ள வீரர்களை குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த நிலையில் ஆரஞ்சு நிற தொப்பியை கைப்பற்ற வாய்ப்புள்ள வீரர்களின் பட்டியலை இந்துஸ்தான் டைம்ஸ் அட்டவணைப்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிக்காக விளையாடும் டேவிட் வார்னர் இவ்வகையான மைதானத்தில் விளையாடுவதில் வல்லவர் என சொல்லப்படுகிறது. அவரது பவர் ஷாட்கள் மற்றும் கூர்மையாக விளையாடும் திறன் நிச்சயம் இந்த ஐபிஎல் போட்டிகளில் ஈடுபடும் என பார்க்கப்படுகிறது. இந்திய அணியின் ரன் மிஷின் என அழைக்கப்படும் விராட் கோலிக்கும் ஆரஞ்சு நிற தொப்பியை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக களமிறங்கும் விராட் கோலி பொது முடக்க நாள்களில் பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை முறுக்கேற்றி வைத்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களாக அவர் கிரிக்கெட் விளையாடாமல் இருந்ததால் அரபு அமீரகத்தில் நடக்கும் போட்டிகளில் தன்னை நிரூபித்துக் கொள்ள ஆக்ரோஷமாக விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாடும் அருண் பிஞ்சும் தொப்பியை கைப்பற்றுவதற்கான போட்டியில் இருக்கிறார். அணியின் ஓபனராக களம் காணும் அருண் பிஞ்ச் பவர் ஸ்ட்ரைக், குறைந்த ஓவர் கொண்ட போட்டிகளில் நீண்ட நேரம் நின்று விளையாடுவது போன்றவற்றில் பலம் பொருந்தியவராக பார்க்கப்படுகிறார். இவரை தொடர்ந்து பெங்களூரு அணியில் ஏபி டிவில்லர்ஸ், இந்தியாவோட இன்னொரு ராணுவம் சுப்மான்கில் ஓபனராக களம் இறங்கும் பட்சத்தில் எதிரணிக்கு கடுமையான போட்டியாளராகவும் அதிக ரன்கள் குவிக்கும் வீரராகவும் இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச அணுசக்தியை விட அதிகமான சக்தி தான். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியின் கேப்டன் கே.எல். ராகுலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம், கடந்த முறை நடந்த ஐபிஎல் போட்டியில் சில ரன்கள் வித்தியாசத்திலேயே ஆரஞ்சு நிற தொப்பி அவரின் கை நடுவி சென்றது. அதனால் அவரும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள நிச்சயம் போராடுவார். அவரது விக்கெட் கீப்பிங் ஸ்டைல் சரிவர இருப்பதால் இந்திய அணியில் தோனியின் இடம் அவருக்கு செல்லவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நரசிம்ஹா.